உனக்கு மக்கள் என்ன பார்க்க போற வீடியோஸ் என்ன பத்தினா, அந்த அர்ஜுனா பிளட், அந்த அர்ஜுனான்ற ஒரு ஏரியால இருந்து ஒரு ஆஸ்ட்ராய்ட் வந்திருக்கு. அந்த ஏரியா பேரு, அங்க இருக்க ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் அந்த ஏரியாவுக்கு பேரு அர்ஜுனா அப்படின்னு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து வந்த ஒரு ஆஸ்ட்ராய்ட் வந்து இப்போ பூமிக்கு ஒரு இரண்டாவது நிலவா இருக்க போகுது அப்படின்ற கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. பட் ஒரு 30-33 அடி இருக்கக்கூடிய ஒரு விண்கல் நிலவு கூட ஒப்பிடுறது ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், இருக்கக்கூடிய நிலவு எவ்வளவு பெருசா இருக்கு, அது துணைக்கோள்னு சொல்றதுல ஒரு ஒரு விஷயம் இருக்கு. பட் எங்கேயோ இருந்து 30 அடி வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு ஸ்விம்மிங் பூல்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்விம்மிங் பூல் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கல் எப்படி துணைக்கோளா மாறும்? ஸோ இது வந்து ஒரு கல், இது ஒரு கல் வந்து பூமியை சுற்றி போகிறப்ப ஏகப்பட்ட கல்கள் போயிட்டு இருக்கு. இந்த கல்லை மட்டும் அவங்க டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோதான் விஷயம். மற்ற ஏகப்பட்ட கல்கள் கிராஸ் பண்ணி போயிட்டு தான் இருக்கு. பட் இதை பர்டிகுலராக அவங்க கிராஸ் குறிப்பிட்டு சொல்றதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. இது ரொம்ப கான்ட்ரவர்சி ஆக்கப்படுது. நிறைய பேர் பேசியிருக்காங்க இந்த ஒரு ஆஸ்ட்ராய்ட் பற்றி, துணை நிலவு, துணை நிலவு டெலஸ்கோப்பில் பார்க்க முடியும். ரொம்ப ஹை லெவலில் இருக்கக்கூடிய விஷயத்தில் பார்த்தா தான் தெரியும், அப்பயுமே அக்யூரேட்டாக தெரியுமான்றது பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 35 லட்சம் கிலோமீட்டர், எப்படி 1000லாம் கிடையாது, 35 லட்சம் கிலோமீட்டர். ஓகே, அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்ட்ராய்டை நம்ம எப்படி இங்கே பார்க்க முடியும்? ஸோ இதில் ரெண்டாவது நிலவுனா நிலவு நீங்கள் வெறும் கண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை, இல்லை டெலஸ்கோப் வச்சா பார்த்துட்டு இருக்கீங்க கிடையாது இல்லை, ஸோ நார்மலாக பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ மூணோட ஒரு துணைக்கோள்னு எப்படி கம்பேர் பண்ணுறாங்க? இதில் வேற ஒரு மெசேஜ் இருக்கு. ஸோ வானில் விண்கல் தோன்றினால் அரசர்களுக்கு ஆபத்து, இதுதான் மேட்டர் கான்செப்ட் இதான். ஓகேவா, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி இதை பற்றி 2-3 வீடியோஸ் போட்டோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோஸ் இதை பற்றி தான். வாங்க வீடியோக்களை போகலாம். மினி நிலவு என அழைக்கப்படும் ஒரு சிறிய விண்கல் பூமியின் அருகே வருவதால் நாளை முதல் 2 நிலவுகளை பார்க்கலாம் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியை சுற்றி, ஐ மீன் பூமியை சுற்ற போகிறது கிடையாது, சூரியன் சன்னை தான் சுற்றிட்டு இருக்கு. பட் பூமியை சுற்றுற போகிற போக்கில், அந்த போகிற போக்கில் அது எப்படி கிராஸ் பண்ணி போவாங்க, சிலுக்கு தட்டு சிலுக்கு தட்டு தட்டிட்டு போகுது. அதுவும் 35 லட்சம் கிலோமீட்டர் தாண்டி ஒரு சிலுக்கு தட்டு தட்டிட்டு போகுது. பூமியோட அந்த ரேடியோ இது இருக்குல்ல, ஒரு ஈர்ப்பு விசை, அது வந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தான் இருக்கும். அது கிட்ட இருக்குன்னா அதை ஈர்த்து பூமிக்கு வந்து துணை நிலவு இருக்குல்ல, அந்த நிலவு மாதிரி கொண்டு வந்துடும். பட் இது 35 லட்சம் கிலோமீட்டர், இதுக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம். ஸோ துணை நிலவும் கிடையாது, அது பூமியும் சுத்த கிடையாது, பூமிக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மேட்ரு ஸோ அது சூரியனை சுற்றிட்டு இருக்கு, போகிற போக்கில் நம்மளை பூமியை இந்த ஒரு ரொட்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே அப்படி சுற்றிட்டு போகும். அதுக்காக ஒரு ஒரு புல் பண்ணி அனுப்புறதுக்காக அந்த கல் இங்கே வந்து கிராஸ் ஆகி திருப்பி அதே இடத்துக்கு போயிடும். இவ்வளோதான் விஷயம், சிம்பிள். இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப உட்காந்து சயின்டிஃபிக்கெல்லாம் பேசணும்னு ஒரு அவசியம் கிடையாது. ஒரு கல் வருது பூமியோட அட்மாஸ்பியரில், அட்மாஸ்பியர் கூட கிடையாதுங்க, பூமியோட அந்த இதுக்குள்ளே வராது இல்லைங்க, 35 லட்சம் கிலோமீட்டர் தூரங்க. ஸோ அது உள்ளே வந்துட்டு கிராஸ் பண்ணி போகுது, அந்த ஈர்ப்பு விசையை பயன்படுத்திட்டு அது உந்து சக்தியை எடுத்துகிட்டு போகுது. இவ்வளோதான் மேட்ரு, இதை பற்றி டீட்டெயிலாக பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பட் அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் ஆபத்து, பேரழிவுகள் நடக்கும், பல துரு சம்பவம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் ஏகப்பட்டது நடக்கும். ஸோ தான் மேட்டர். அதே மாதிரி நான் சொல்றது யாருக்கு அப்படின்னா, அதிகார வர்க்கங்களுக்கு எதிரான ஒரு சக்தியும் உருவாக ஆரம்பிக்கும், தலை தூக்க ஆரம்பிக்கும். ஸோ புரியும் நினைக்கிறேன். இப்ப இந்த பெரியங்காவன்றவங்க வந்து அவார்டு அடிச்சிருக்காங்க, ஐ மீன் என்ன சொல்றது, கப் அடிச்சிருக்காங்க. எதுல அடிச்சிருக்காங்க அப்படின்னா, குக் வித் கோமாளி CWC-ல அடிச்சிருக்காங்க. இதில் நீங்கள் எது ஆச்சரியப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம தான் முன்னாடியே சொன்னாங்கள்ல, ஏகப்பட்ட மீம் கிரியேட்டர் சொல்லிட்டானுங்க இந்த டைம் அடிக்க போகிறது பிரியங்கா தான். ஏன்னா கரெக்டாக கொண்டு வந்தாங்க, உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு யார் தேவையோ அவங்கள கொண்டு வந்து போயிட்டே இருப்பாங்க. இப்போ இதை வந்து நீங்கள் மக்களாக வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, எல்லாருமே இந்த ஷோஸ் பார்க்குறீங்க, ஷோஸ் பார்க்குறீங்க, என்டர்டைன்மெண்ட் அதில் இருக்குது, ஃபன் கிடைக்குது, அதெல்லாம் ஓகே, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி நீங்கள் வந்து திருப்தி ஆகிக்கிறீங்க. பட் அங்கே நடக்கிறது ஹானஸ்டாக தான் மேட்ரு. அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி மக்களுக்கு முன்னாடியே தெரியுது, அது மீம் கிரியேட்டர்ஸ்லாம் முன்னாடி எப்படி கண்டிச்சாங்க, தெரியுங்க ஆண்டு அடிக்க போகுது எப்படி சொன்னாங்க, இதே மாதிரி பிக் பாஸ்லேயும் சொன்னாங்க. ஸோ இது அப்போ அவங்களுக்கு புரியுதா, இது அவங்களுக்கான ஆண்டெல்லாம் முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துவாங்க, ஒரு 10-15 பேர் கண்டஸ்டன் கூப்பிடுவாங்க, ஆனால் அவங்க செலக்ட் பண்ணுற ஆட்களுக்கு தான் அவார்டு கொடுக்கப்படும். ப்ரோ இது லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்சு, ஆஸ்காருக்கும் மேலே நிறைய அவார்ட்ஸ் இருக்குது, இது வரைக்கும் அதுதான். அவங்களுக்கு நீங்கள் நல்லா ஒரு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் அவார்டு ஃபங்க்ஷன் இருக்குது, நிச்சயம் நீங்கள் அவார்டு தட்டுவீங்க. உங்களுக்கு திறமையும் இருக்கணும், சும்மா இருக்கணும்லாம் கூட்டி போய் அவார்டு கொடுக்க மாட்டானுங்க, உங்களுக்கு டேலண்ட்டும் இருக்கணும், அந்த டேலண்ட்டை நாங்கள் ஓவர் பூஸ்ட் பண்ணி பெரிய லெவலில் காட்டி உங்களுக்கு அவார்டு கொடுத்துருவோம். இவ்வளோதான் மேட்ரு, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு உலக லெவலில், ஹாலிவுட்லேருந்து கோலிவுட். இப்போ ரீசெண்டாக
இன்னொரு ஒரு துணை தகவல் சொல்லுவோம். யூஷுவலா இது வந்து ஹாலிவுட்ல மாண்டலோரியன் ஒரு படத்துல ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. நம்மளுடைய ஏஆர் ரஹ்மான் இருக்காருல்ல, ஏஆர் ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இங்க நம்ம கொண்டு வர போறோம், சென்னையை மாத்த போறோம், அந்த டெக்னாலஜி எல்லாம் வேற லெவல் வரப்போகுது, சிஜி எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் ஹை லெவல்ல ஹாலிவுட்க்கு ரேஞ்சுக்கு நம்ம கொண்டு வர போறோம்னு சொல்றாங்க. நம்ம எவ்வளவு நாளுக்கு முன்னாடி சொன்னோம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டோம், ஹாலிவுட் இங்க கூட இருந்த கலஸ்ட் இங்க வரும்னு சொன்னோம். அமெரிக்கா டாலர் மதிப்பு குறைஞ்சிட்டு இருக்கு, அமெரிக்காவோட பொருளாதாரம் ஸ்தம்பி சம்பத நிலையில இருக்கு, மீன் இப்படியா அப்படியான்ட்ருக்கு, சவுத் இந்தியாவில் குடியேற போகிறாங்க. இதைத்தான் முன்னாடி இதே சொல்லிகிட்டு இருக்கோம். அவங்க எங்கெங்கெல்லாம் குடியேறுறாங்களோ அந்த நாடு வளர்ச்சியை நோக்கி போகிற மாதிரி காட்டப்படும். இப்போது சவுத் இந்தியாவில் ஹாலிவுட் வரப்போகுது, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஹாலிவுட் வருதா, ஹாலிவுட் வரும். ஹாலிவுட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில இண்டஸ்ட்ரிலாம் இருக்கா, அந்த இண்டஸ்ட்ரிலாம் இங்கே வரும். மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களாம் இருக்கா, ஐடி செக்டர்லாம் பெரிய லெவலில் இருக்கா, எல்லாமே இங்கே வரும். அமெரிக்கா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நியூயார்க் எப்படி பார்க்குறீங்க, அந்த மாதிரி அமெரிக்காவை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு வேல்த்தான நாடு, பணம் பொருள்ற நாடுன்னு தானே சொல்கிறீங்க, அது மாதிரி இருக்க போகிறது ஃபியூச்சரில் எது அப்படின்னா சவுத் இந்தியா தான். அப்புறம் என்ன ப்ரோ, சவுத் இந்தியா சவுத் இந்தியான்னு சொல்கிறோம், நார்த் இந்தியா அப்போ எங்கே ப்ரோ இருக்கும்? ஃப்ளாஷ்பேக், பழைய வீடியோ பார்த்தா தெரியும், பழைய வீடியோ பார்த்தவனுக்கு தெரியும். யாரையும் இதில் இழுக்காதீங்க, பர்சனல் லைஃபை பர்சனல் லைஃபாக இருக்க விடுங்க, தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுக்காதீங்க. தேங்க்யூ. இந்த ஜெயம் ரவி மேட்டர், இந்த டைவர்ஸ் மேட்டர் பற்றி பேசுங்க பேசுங்கன்னு சொன்னீங்க, அதில் ஒரு சின்ன வீடியோ மாதிரி பேசிடுவோமே. பர்சனலுங்க, இப்போ அவங்க வந்து மீடியாவில் இருக்காங்க, ஒரு ஆக்டராக இருக்காங்க, சினிமா சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, சினிமா சம்மந்தப்பட்ட மக்களுக்கு இந்த ஆடியன்ஸ் இந்த ஃபேன்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைனா நம்ம கரெக்டாக பேசலாம், ஏன்னா அதுக்கு நம்ம ரைட்ஸ் இருக்குது, ஏன்னா நம்ம அவங்களை பார்க்குறோம், டிக்கெட் எடுக்கிறோம், எல்லாம் ஓகே. பட் அவங்களுக்கு பர்சனல் லைஃப் ஒன்று இருக்குது, அவங்க டிவோர்ஸ் வாங்குறாங்களா, குழந்தை பத்துக்கிறாங்களா, பத்துக்கலையா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, எது கூட ஆஃபர்லாம் இருக்காங்க, அவங்க கூட ஆஃபர்லாம் இருக்காங்க, அது நமக்கு தேவையே கிடையாது. ஆனால் அது ஏன் பூதாகரமாக்கப்படுது? கான்ட்ரவர்சி, கான்ட்ரவர்சியில் ஊறி போன மக்களை அப்படி முத மக்கள் அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே போகலை, இந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே போக வச்சது ஒரு கும்பல், அப்புறம் அதை வச்சே அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கும்பல், இவ்வளோதான் மேட்டர். இந்த கான்ட்ரவர்சியை வச்சு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க மாமியார் இருக்காங்கல்ல, இவர் இருக்கார்ல, இது உண்மையான தகவலா அப்படின்றது கூட அரசல் பரசலாக வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. மீடியா சம்மந்தப்பட்ட ஆட்கள், அந்த பத்திரிகையாளர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் புள்ளி பண்ணுறாங்க, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எங்கள் மாமியார் ஃபேமிலியிலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எனக்கு பிடிக்கல, இப்போ மூச்சோட கூட இது இல்லை அப்படின்ட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்கிறாரு. அது ஒரு மீம் போட்டிருந்தாங்க, இந்த மீம் தான் எனக்கு வந்து இந்த வீடியோ பேசுறதுக்காக ஒரு உந்துகோலாக இருந்துச்சு. அந்த மீமை பாருங்களேன், நீங்கள் இப்போ ஒரு ரீசெண்டாக மக்காலிட்டின்னு சொல்லி ஒரு பாட்டு, அது ஒரு பாட்டு லோக்காலிட்டின்னு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு, அதில் ஃபுல்லாக பிரச்சனைகள்லாம் லைட்டு லெஃப்ட்டுன்னு நம்ம பறக்க விட்டுருன்னு சொன்னு, அதெல்லாம் பார்த்து சில்லறையெல்லாம் செதற விட்டேன், நீ என்ன நீ மாமியார் தலை தாக்கல ஓடி வந்துட்டு இருக்கு இப்படின்னு ஒரு மீம் போட்டிருக்காங்க. இது ப்ரோ என்ன ப்ரோ சிரிக்கிற ப்ரோ, என்ன ப்ரோ இப்போ பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு, இது அப்படி கிடையாது, இது அந்த மாதிரி ஆக்கப்படுது. நம்ம இப்போ செலிபிரிட்டின்னு ஒன்று வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செலிபிரிட்டியோட வாழ்க்கையை வந்து பார்க்குறப்ப நல்லா பாஷலாக இருக்கும், போகிறப்ப ஹை ரேஞ்சில் இருப்பாங்க, நல்லா ஒரு ரிச்சாக இருப்பாங்க, அவங்க போகிற ஒரு கேரவன் இருக்கும், ஒரு எங்கே போனாலும் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க செலிபிரிட்டிஸ், அப்படிலாம் இருக்கும், ஒரு ஃபேண்டம் இருக்கும் எங்கே போனாலுமே. ஆனால் அவங்களுக்கு பர்சனல்னு ஒரு லைஃப் இருக்குது, நிம்மதியாக சாதாரண ஒரு கடையில் போய் சாப்பிட முடியாது, ரோட்டு கடையில் இட்லி சாப்பிட முடியாது, ஸோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவங்க வாழவே முடியாது. நார்மலாக ரோட்டில் சைக்கிள் ஓட்ட முடியாது, நார்மலாக பைக் ஓட்ட முடியாது, ஒரு ஹோட்டலில் போய் நிம்மதியாக தின்ட்டு வர முடியாது, ஏன்னா எங்கே பார்த்தாலும் கூட்டம் கூடிடும், புரியுதா உங்களுக்கு? ஸோ அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் சின்ன சின்ன நிகழ்வுகள் கூட இங்கே நியூஸ் ஆக்கப்படுது. இது ஆக்கப்பட்டு ஆக்கப்பட்டு என்ன ஆயிடுதுன்னா, அவங்கள வேற மாதிரி மனிதர்கள் கூட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், நம்மளும் மனுஷங்களாம் அவங்களும் மனுஷங்களாம், நம்மளை விட்டு அவங்கள பிரித்து ஒரு வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க. அந்த வேறு லெவலில் அவங்களுக்கு எங்கே கொண்டு போய் நிற்கிது அப்படின்னா, அவங்க தாட் ப்ராசஸ் எங்கே போய் நிற்கிது அப்படின்னா, நாளைக்கு நம்மளும் பாலிடிக்ஸில் நம்மளை இவ்வளோ பேர் பெருசாக பார்க்குறாங்களே அரசியலில் வரலாமே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த அரசியல் ஆசை எங்கே வருதுன்னு தெரியுதா? நீங்கள் அவங்கள பிரம்மாண்டமாக பார்க்குறது ஒரு ஒரு லிமிட்டுக்கு மீறி அவங்கள வர்ஷிப் பண்ணுறது தான், ஒரு அளவு இருக்கணும். ஒருத்தவங்க நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ஒருத்தன் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நமக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு அளவு இருக்கணும், அதுக்கு மீறி போச்சு அப்படின்னா அவனுக்கும் அதை மீறி ஆசைகள் வரும், உங்கள் தலையில் உட்காந்து மொளகா அரைப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் அவேராக இருக்கணும், உங்களுக்கு ஒரு தேவையான விஷயம் என்ன, இவனை இவ்வளோ தான் பார்க்கணும், இவ்வளோ படம் நடிக்கிறானா, படம் ஹிட்டாக விசிலடி சூப்பர், ஒன்றுக்கு ரெண்டு டைம் தேட்டரில் பார்க்குறேன் முடிஞ்சு வச்சு, அதோட அங்கே மூட்டையை கட்டி தூக்கி போட்டு உன் வேலையை பட்டு போயிட்டே இருக்கணும். அவனை வச்சு அவன் தான் வாழ்க்கை, அவன் தான் தலைவன் சொல்லிட்டேன் அப்படின்னா அடுத்து அரசியல் கட்சின்னு ஆரம்பிப்பான். இப்போ நீ எப்படி வர்ஷிப் பண்ணுறியோ, போய் பால விஷயம் குட குடமாக ஊத்துறியோ, இதே மாதிரி நாளைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிப்பான், அப்போ ஒவ்வொரு வாரம் போஸ்ட் அடிப்பார். இது ஒரு தேவையா? உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, உனக்குன்னு பர்சனல் லைஃப் இருக்குது, நீ நல்லா யோசிச்சு பாருங்களேன். செலிபிரிட்டின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ஃபேமிலியில் இருக்க யாருமே இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் போக மாட்டாங்க, போகவும் விட மாட்டாங்க. ஆனால் நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வாங்க வாங்க, நம்ம அரசியல் மட்டும் நினச்சிருக்கோம், அதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம், மாநாடு நடத்த போகிறோம், அது நடத்த போகிறோம், அந்த ஒருத்தனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு டேக்லாம் போட்டு அந்த அதிகாரிகள்லாம் கொடுக்கும். ஒரு அளவு தான், ஒரு அளவு தான் நீங்கள் அவேர்னஸ் ஆனால்தான் இங்கே நடக்கிறதுலாம் நார்மலாக இருக்கும். ஓகே, தலைவர்னு ஒருத்தர் உருவாவானா, ஓகே மக்களோட ஆசை இருக்குது, மக்கள் நல்லது செய்யணும் நினைக்கிறேன், தானாக முன்னாடி வருவான், அவன் நல்லது செய்கிறான் அப்படின்னா அவன் பின்னாடி மக்கள் நிற்க போகிறான், இவ்வளோதான் விஷயம்.
நான் சினிமாவில் பிரபலமானேன், சினிமாவில் வந்து 100 பேர் அடித்தேன், 40 பேர் அடித்தேன், ரொமான்ஸ் சீன் பண்ணேன், அழுகிற சீன் வச்சேன், எமோஷனலாக கைப்பட்டுருந்தேன், குழந்தைகளெல்லாம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி குழந்தைகள்லாம் அது பிடிச்சிட்டேன். இது வந்து குவாலிஃபை கிடையாது ஒரு நாட்டை ஆள்றதுக்கு. அவன் வந்து களத்தில் இருந்திருக்கணும், மக்களுக்காக என்ன பிரச்சனை என்ன ப்ராப்ளம்னு இறங்கி நின்று போராடி அது மூலயமா வளர்ந்து வரான் பாருங்க, மக்களுக்காக நாட்டுக்காக நிற்கிறான் பாருங்க. அப்படி ஒரு தலைவன் உருவாக்கி அவனை வர்ஷிப் பண்ணுறீங்க, அவனுமே வர்ஷிப் பண்ண தேவையில்லை, அவரோட வேலையை சரியாக செய்கிறாரு, அவர் வேலைக்கான ரெகக்னேஷன் கொடுத்து சலீட்டை போட்டு போயிட்டே இருக்கணும். அது அப்பையும் போயிட்டு அவங்கள போயிட்டு வர்ஷிப் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது. அவங்களுடைய பொலிட்டிஷியன்னா அவங்களோட வேலையை அவங்க சரியாக பண்ணுறாங்க. நாம் என்ன வேலை பண்ணுறோம், ஒரு ஐடி செட்டாளர் அலோவ் பண்ணுறாங்கப்பா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கோடிங்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், இல்லை எஸ்சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், எந்த ஒர்க்கோ அந்த வேலையை அவங்க சரியாக பண்ணணும். அப்படி செஞ்சால் தான் அவங்களுக்கு சேலரி கரெக்டாக கிடைக்கும், அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். போய் அங்கே போயிட்டு நான் வந்து ஒரு செலிபிரிட்டிங்க, நான் சாஃப்ட்வேர் கம்பெனி உட்காந்துருக்கேன், நான் இப்படி ரெண்டு தடவை கட்டினாலே போதும் மக்கள் இப்படி போ, உன் வேலையை நீ சரியாக செய், உன் வேலையை சரியாக செஞ்சேன்னா உனக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்கும், இவ்வளோதான். அதுக்காக நான் படத்தில் நடித்தேன், அந்த ஃபேம் வச்சு நான் அரசியலில் வருவேன், இந்த உளவியில முதல் நிப்பாட்டுங்க. அந்த ஏங் நான் அசான் சொல்றேங்களே, இது நம்மளை சுற்றி இருக்காங்க நிறைய பேர் ஐடி வாங்கிட்டேன், நானும் இந்த சொல்லுவார்கள் விஜய் வந்து நானும் ஐடி எடுத்துக்கிறேன், ஐடி எடுக்கிற ரொம்ப ஈஸி தான், இதுக்குள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணால் போகணும், ஐடி எடுத்துடலாம். இந்த மாதிரி எங்கள் சுற்றி இருக்கிற ஆட்களும் இந்த ஐடி எடுத்துட்டு ஸ்டேட்டஸில் ஃபயர் விட்டுட்டுருக்காங்க. இதை பார்க்கும்போது வேதனையாக இருக்குது, இதுக்கு ரொம்ப நெருங்கடங்க வேறாங்க இருக்காங்க, எல்லாம் அசிங்கசியமாக பேசி விட்டுருவோமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது, பொதுவில் வந்து பொதுவாக சொல்ல வேண்டியதாக இருக்குது, போகிற போக்கில் அடித்து போக வேண்டியதாக இருக்குது. பர்சனலாக இருக்கனா நேரடியாக பேசணும் அப்படின்னா கொஞ்சம் பேச முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா நான் பேசி விட்டுறேன், ஏங்க இப்படி போய்ட்டுறீங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், பொதுவாக புரிஞ்சுக்கோங்க, நமக்குன்னு ஒரு வேலை இருக்குது. இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் படிப்பீங்க, ஒருத்தவங்க காலேஜ் போவீங்க, நம்மளோட ஆடியன்ஸ்லாம் 24 வயசுலேருந்து 65-66 வயசு வரை இருக்காங்க, ஓய்வு எடுத்து வீட்டில் ரெஸ்ட் எடுப்பாங்க. உங்களுடைய குழந்தைங்களுக்கு சரியான விஷயங்களை சொல்லி புரிய வைங்க, அவேர்னஸ் கொடுங்க, எது இது தேவை எது இது தேவையில்லை இதை புரிய வைங்க. சினிமாக்காரங்கள் எந்த அளவு பாருங்கள், அரசியல்வாதி எந்த அளவு பாருங்கள், ஓ வேலையை உனக்கு எந்த அளவு வேணுமோ அதை வேலை பாரு, எதை எதை எவ்வளோ லிமிட்டில் வைக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை லிமிட்டடாக போயிட்டுருக்கும், நிம்மதியாக போயிட்டுருக்கும். எது லிமிட் மீறி போக ஆரம்பிக்குதோ அப்போ உங்கள் வாழ்க்கையும் பேலன்ஸே இல்லாமல் தரிகணத்தை ஆட வேண்டியதான். ஸோ அவ்வளோ சரிக்கம்மா பண்ணி இந்த பாட்டு போட்டு ஆடிட்டு இருக்க வேண்டியதான், உங்கள் வாழ்க்கையில் விதி வந்து விளையாட ஆரம்பிச்சிடும். ஸோ கவனமாக இருங்க மக்களே. இந்த மீம் எதுக்கு நான் போட்டேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் ஒரு நியூஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம சொல்கிற விஷயம் இப்போ நம்ம வேறு கொடுத்துருக்கோம்னா, ஏவப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம், அந்த டைமென்ஷன் இந்த இலுமினாட்டி இலுமினாட்டிலாம் காலாவதியான ஒரு மதம் நமத்து போன பூரி. ஸோ கான்ஸ்பிரசியாக நிறைய விஷயங்கள் பேசுகிறோம்னு சொல்கிறாங்க, ஒரே ஒரு விஷயந்தான், இது கான்ஸ்பிரசியாகவே இருக்கட்டும், பட் ஒன்றை சுற்றி நடக்கிறது எல்லாமே சரியாக நடக்குதுன்னு நீ நம்பிட்டுருக்கியா? அப்படி எல்லாமே சரியாக நடக்குது அப்படின்னா நீ எதுக்கு தேவையில்லாமல் போராட்டம் பண்ணுற? நாட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகுது, சேவ் ப்ராப்ளம் சொல்யூஷன், இவர் அது பண்ணிட்டார் இவர் இது பண்ணுற, ஏன் நடக்குது எல்லாமே சரியாக நடக்குது இல்லை, அப்புறம் இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நடத்துறது யார்? உங்களை சுற்றி எதுவுமே சரியாக இல்லை, அதான் உண்மை. இதெல்லாம் சரியாக உணர ஆரம்பித்தவன் தான் நம்மகிட்ட வந்து நிற்பான், புரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து நிற்கிறதுக்கான காரணம் என்ன, ஏகப்பட்ட விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இது எதுவும் சரியில்லை எதுவும் தப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் நம்ம இந்த லைனில் வந்து நிற்கிறோம். ஸோ இந்த இடத்துக்கு அவன் வர்றதுக்குன்னா அவன் நிதானமாகணும், முதல் அவன் லைஃப்பில் அவன் நிதானமானால் தான் சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும். அப்படி இல்லைன்னா இந்த மீம் தான், இந்த மாதிரி தான் பேசுவாங்க, நம்ம கண்டுக்கூடாது. அப்படியா, ஆமாங்க நான் தாங்க பைத்தியம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கணும். நம்ம பாதை பெருசு போயிட்டு, நமக்கு லைன் ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு, ஏன்னா நம்ம வந்து ஒரு முள் முள்ளாக நிறைஞ்ச ஒரு காட்டை வெட்டி சீரமைச்சு சரி பண்ணி போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நல்லா இருந்த பாதை தான், சரியாக யாரும் போகலை பயன்படுத்தலைன்னொடனே அது காடு மண்டி ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அது அப்புறமா கிளியர் பண்ணி சரி பண்ணி வரவனுக்கு கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் எனக்கு முன்னாடி போன ஐடியா எப்படி என்ன பண்ணாருன்னா, முள் கல் இதெல்லாம் கொஞ்சம் ஓரம் பண்ணி போயிட்டாரு. இப்போ நான் போகிறப்ப என்ன பண்ணுவேன், சைடில் வந்து இந்த பக்கம் இந்த ஆரோ மார்க் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு எனக்கு பின்னாடி வரவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லைட்டு சின்ன லைட்டு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு லைட் வைப்பான், அதுக்கப்புறம் வரவேன் தார் ரோடு போட்டு நல்லா தெளிவாக்குவோம். இப்படிதான், புரியுதா? ஒரு நாளில் நடக்கிறது இல்லை, ஒரு ஆளில் நடக்கிறது இல்லை, அடுத்து 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 இதை நீங்கள் கடமையாக்கணும். மக்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் அவேர்னஸ் வந்து உங்க கடமையாக்கணும். நான் இதை என் கடமையாக்கியிருக்கேன், ஆமாம், பட் கடமையாக்கிட்டு அப்புறம் அப்புறம் மெம்பர்ஷிப் ஆட் ஆக சொல்கிற கீழே யூபிஐலாம் போட்டு இதுக்கு போட சொல்கிறேன், சரி நான் எல்லாமே செஞ்சுட்டேன், சேவை செய்கிறதுனால இங்கே சில்லற வேணும் தலைவா. ஸோ இது ரியாலிட்டி, ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து எல்லாம் எல்லாருமே கொடுத்தாங்க, கொடுத்தா தான் நான் இது கொடுப்பேன் அப்படிலாம் சொல்லவே கிடையாது, நான் கொடுக்குறேன். உனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீ எனக்கு சப்போர்ட் பண்ண. உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்போ நீ ஒரு காலேஜ் போகிறீங்க, ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கி படிக்க வைக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? அவங்க கொடுக்குற எஜுகேஷனுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டணும்ல, கட்ட தானே செய்கிறீங்க. அதனால உங்களுக்கு லைஃப்பில் ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுத்தா, ஒரு எக்கனாமிக்கலில் சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களை வளர்த்து விடுவாங்க, ஆனால் லைஃப்பில் வாழ்கிறதுக்கான எல்லா விஷயமும் அதில் சொல்லிடுறாங்களா? அப்படி ஒரு விஷயம் சொல்லாத விஷயத்த தான் நாம சொல்லிட்டு இருக்கோம். அப்போது இதுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச விஷயத்தை செய்கிற தப்பு இல்லை, இதுலேருந்து தவறும் கிடையாதுன்னு நினைக்க தோணுது. இதுலேயும் உங்கள் விருப்பம் தான், ஃபீஸ் கட்டினா தான் உள்ளே விடுவேன்லாம் கிடையாது,
உனக்கு ஓம் விருப்பம், நீ செய்யறதுனா செய்ய, அவ்வளவுதான் மேட்டர். சிம்பிள், புரியுது உங்களுக்கு? புரியும் நினைக்கிறேன். ஓகே, நம்ம எம்ஜி நட வரும் ப்ரோ. என்ன ப்ரோ சும்மா சும்மா எம்ஜிஆர் நடிச்சுக்கிருக்கு, பொழுது போல அடிப்பியா ப்ரோ? அப்படி கிடையாது, நம்ம கவனிக்கிறோம். ஒரு தார்மீக கடமைன்னு இருக்குல்ல, யூடியூப்ல வந்து நம்ம இஸ்ரேல அது நடந்துச்சு, அவங்க இங்கிலாந்துல அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு பேசுற ஆளு, தமிழ்நாட்டுல ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் போனா பேசணும். இப்ப டெபியூட்டி சிஎம்ன்ற ஒரு விஷயம் கான்ட்ரவர்சியா போச்சு, யாரு ஃபர்ஸ்ட் பேசியிருக்கணும்? தமிழ் பெக்கிசம் பேசிட்டு தான் இருக்காப்புல, அவரு தமிழ்நாட்டிலயும் பேசுறாரு, உலக லெவல்லையும் பேசுறாரு. பட் மதன் எம்ஜி எப்படி நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், கவனிச்சு பாருங்க, ஒரு தரப்புல மட்டும் கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் காட்டுற மாதிரி உங்களுக்கு தெரியும். அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் இன்டர்வியூ எடுக்கிறாரு, எல்லாம் இருக்கிறாரு. இப்போ இதை எப்படி கடந்து போறது, அது எப்படி கத்துக்கணும் அப்படின்னா, எம்ஜிஆர்கிட்ட கத்துக்கணும். டக்குன்னு லண்டனுக்கு ஒரு ட்ரிப்பை போடணும், உங்களுக்கு புரியுதா? தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேச முடியாத நிலைமையில இருக்கோம் நம்ம, வந்து நான் இப்போ கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கேன் அப்படின்ற நிலைமையில என்ன பண்ணணும்? ஒண்ணுமே பண்ணக்கூடாது. கிட் பிட்டாசின்னு சொல்லி ஒரு காற்றுன்னு இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியல, எல்லாம் கட்டுப்பாட்டை மீறுதுங்கும் போது தலையில கையை வச்சுக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு ஒரேடியா படுத்துட்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா காலை போட்டு படுத்து தூங்கிடு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும்? லண்டனுக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு கிளம்பிடும், லண்டன் ட்ரிப்ல இருக்காப்புல தலைவர். இங்க கான்ட்ரவர்சியா கொஞ்சம் அமர்ந்த பிறகு, கொஞ்சம் அமர்ந்த பிறகு அங்க இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா, எண்ட் ஆஃப் ஈரான், ஈரான் முடிச்சு விட்டுறாரு. அதான் அப்படியே நம்ம வந்து இந்த நடக்கிற கல அரசியல பேசாம அப்படியே கடந்து போயிட்டு ஈரானை முடிச்சு விடணும், இஸ்ரேல முடிச்சு விட்டுறோம். நம்ம நாட்டை பத்தி பேசவே கூடாது, நம்ம கீழடியில் இருக்க கள்ளிச்செடிகளை பிடுங்கவே கூடாது, அது வாட்டுக்கு வளர்ந்துட்டு போகணும். நமக்கு என்ன, நம்ம வாட்டுக்கு வேலையை பார்ப்போம், நம்ம அங்கே எவ்வளோ வேலை இருக்குது, ஈரான் அங்கே கொண்டு போடுறாங்க, இங்கே கொண்டு போகிறாங்க, இதுதான் நம்ம பேசணும். இப்போ தான் நான் வந்து கேட்க மாட்டேன், ஈரான்ல இருந்து ஒரு வீடியோ பார்க்க மாட்டாங்க, நம்ம தானே பார்த்துக்கிருக்கோம். ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம்னா, உனக்கு பிரச்சனையாக நடக்குது, உனக்கு கான்ட்ரவர்சியாக இருக்குது, பேச மாட்டாரு. இப்போ நம்ம பேசிட்டோம்மா, இப்போ இந்த விஷயத்த பேசிட்டோம்மா, பாருங்களேன் திடீர்னு வந்துட்டு டெபியூட்டி சிஎம் ஏதாவது வீடியோ வரும் பாருங்க, அப்போ என்னம்மா போட்டிருப்பாரு? ஸோ அந்த வீடியோவில் ஒன்றுமே இருக்காது, அது நியூஸ்லலாம் என்ன வந்திருக்கோ, கான்ட்ரவர்சியாக என்னெல்லாம் பேசுகிறாங்களோ அதை மட்டும் லைட்டாக தொட்டு போயிருப்பாரு. இவ்வளோதான் விஷயம், உங்களுக்கு தெரியுதா தெரியா எவ்வளோ மில்லியன்ஸ் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காருன்னு? இவருடைய தார்மீக ஒரு கடமை இருக்குல்ல, நான் மக்களுக்காக அவேர்னஸ் கொடுக்குறேன், நியூஸ் வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம ஒரு தனி செட்டார் கிடையாது, நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது, நமக்காக நம்மளே சோலோ கிரியேட்டர்னு சொல்லிக்கிறோம். அப்போ சோலோ கிரியேட்டரோட ஒரு கம்யூனிகேஷன் இருக்குல்ல மக்களோட, இது இப்படி நடக்குதுங்க, இது ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்குன்னு சொல்லணும்ல, அந்த ஒரு இடத்துல இருக்கார்ல அவர். நான் தான் சின்ன ஒரு யூடியூபர், நம்மளாம் 5000 பேர் கூட முழுசாக பார்க்கறது இல்லை, ஆனால் நம்ம சொல்கிறோம்ல, ஏன் சொல்கிறோம்? நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, நம்மளை பார்க்குறவங்கள்ட்ட நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது, இப்படி நடக்குது இந்த நாட்டில், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, இது இந்த விஷயங்களை பாருங்கள், உங்களுக்கு அவேர்னஸ் ஆகிங்க, இது நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ அவருக்கு எவ்வளோ தெளிவாக பேச வேண்டியது இருக்கும், இதுதான் மேட்ரு. அவருக்கு எனக்கு இந்த அவரை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவரும் மதுரைக்காரர் தான் எத்தனைக்கும். ஊர் பாசம் இருக்கிறனாலதான் நம்ம சொல்றோம் மதன்ஜிட்ட, ப்ரோ நீ நல்லா நோட் பண்ணிக்க ப்ரோ, மதன் ப்ரோ நம்ம ஊருக்காரனா இருந்தா ஒரு ரூட்டு தலையா இருக்கணும் நம்ம, புரியுதா உங்களுக்கு? நம்ம எதை போறோமோ கரெக்டா பேசிட்டு போகணும். ஸோ இதுக்கப்புறம்னாச்சும் நீ இந்த சாப்காரன்னு காட்டாம எல்லாரையுமே கரெக்டா எப்படி ஈரான இஸ்ரேலாம் பேசுறியோ அதே மாதிரி இங்கேயும் பேசு ப்ரோ அப்படின்னு நம்புறேன், பார்ப்போம். இப்போ இன்னொருத்தர் வந்துருவேன் ப்ரோ, மதன் குரு, மதன் குருவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு, மதன் குருக்கு இவருக்கு ஏதோ லிங்க் இருக்கு, எப்படி நமக்கும் மாயம் ஸ்டுடியோக்கு லிங்க் கொடுத்தா, இல்லை அந்த மாதிரி இதுக்கு ஒரு லிங்க் கொடுத்து விட்டுருவாங்க, கொடுத்து விடு, நீ வாட்டுக்கு காசா பண்ணுமா? ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, இதோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லை ஆல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனலில் மெம்பர்ஷிப் ஆட் ஆகிறதுக்காக ஜாயின் ஒரு விஷயம் இருக்கும், ஜாயின் பண்ணி சேனல் மெம்பர் ஆகிக்கோங்க. ஸ்பான்சர்ஷிப்னு ஒன்று இருக்குது, ஹை லெவலில் போட்டிருக்கோம், இது வரைக்கும் அந்த பக்கம் யாருமே எட்டி பார்க்கல. யாராவது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது கொடை வெள்ளல் இருந்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர்ஷிப்பில் ஆட் ஆகுங்க, நம்மளும் கொஞ்சம் சஸ்டைன் ஆகிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஓகே மக்களே, அடுத்த உள்ள சந்திக்கலாம். Who is this guy?